எல்லாரும் வற்புறுத்துறாங்க. ரெண்டு தரப்புல உள்ள படையினரும் தங்கள் தலைவர்களை வற்புறுத்துறாங்க. என்னங்க இப்படி காலமெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கலமா, ஏதாவது ஒரு ஒரு வழியை வழி பண்ணுங்க அப்படிங்கிற அளவு அவங்களுடைய அந்த டயர்டு சோர்வு போருங்கும் போது நிறைய ஒரு டென்ஷன் தானே, நிம்மதியா தூங்க முடியாது. முதல்ல இந்த மாதிரியான ஒரு நிலைகளை எல்லாம் பார்த்து விட்டு ரெண்டு தரப்புல உள்ள படை வீரர்களும் ரெண்டு தரப்பு தலைவர்களையும் வலியுறுத்தி போரை தற்காலிகமா நிறுத்துறதுக்கு ஒரு நிர்பந்தப்படுத்துறாங்க. ஒரு யாரா கேட்பான்னு இருக்காங்க, கேட்டோன்னு சரிந்தாயிடுச்சு. ஒரு மாசம் போர் கிடையாது, ஆனா அங்கேதான் இருக்கிறாங்க. ஒரு மாசம் போர் கிடையாது, வெளியூர்ல இருந்து அவங்க அங்கே கிடக்குறாங்க, இவங்க ஊரை விட்டு வெளியே வந்து இங்கே கிடக்குறாங்க. அவ்வளவு மக்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு மாசமும் எப்ப சண்டை வரும் சண்டை வரும் சண்டை வரும், அல்ல எப்ப சமாதானம் வரும் சமாதானம் வரும்ங்கிற மாதிரியே முஹர்ரம் மாசம் முழுவதும் இதே மாதிரி போய்கொண்டிருக்கிறது. ரெண்டு தரப்புலையும் கலந்து கொண்டவர்கள் வந்து தரப்புக்கு வந்து 1,500,000 பேர். அப்படின்னா எவ்வளவு பேர் காலியா இருக்கிறான்னு பாருங்க, காவாசி பேர் காலியா இருக்கிறாங்க. 3,00,000 பேர்ல 70,000 பேருங்கிறது என்னாச்சு, அவ்வளவு பெரிய அளவுக்கு கூட்டத்தோட வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முஹர்ரம் முடிகிறது, ஒன்னும் பேச்சுவார்த்தை ஒன்னும் சரியா வரல. சபர் மாசம் வந்தோடனே மர ஆரம்பிக்க சண்டை, இந்த ரெஸ்ட் எல்லாம் எடுத்தோடனே மர கொஞ்சம் முறுக்கெல்லாம் வந்துடும், அந்த பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த ஓய்வுலாம் எடுத்து காயமெல்லாம் ஆறி ஓரளவுக்கு ஸ்டடியானோன்னு என்ன செய்யறாங்க, மறுபடி சபர் மாசத்துல அதெல்லாம் முடியாது, அட்டி விட்டக்கூடாது, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படி இந்த மாதிரியான டைப்ல உசுப்பி விட்டு மறுபடி ஒரு 7 நாள் போர் நடக்கிறது. அப்ப ஒரு 60-67 நாள் அவது வந்து போர் ஏற்கனவே ஒரு 30 நாள் நடந்திருக்குது, இப்ப அடுத்து ஒரு 7 நாள் நடக்கிறது. சபர் மாசம் முழுவதும் என்ன செய்யறது, போர் மறுபடி விக்கிரமாக நடக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாவியார் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அமர் இப்னு ஆஸ் எல்லாத்திலையும் அவர் தான் பக்கபலமா உள்ளவர், அவர்கிட்ட தான் எதுக்குமே ஆலோசனை கேட்பாங்க, ரொம்ப விவரமான ஆளு, நம்ம சார்பா கிரிமினலான்னு சொல்லலாம், சஹாபாக்கள் அப்படி ஒரு ஆள் அவரு. அவரை கூப்பிட்டு உமர் இல்லான்னு என்ன பண்றாங்க, ஒரு ஆலோசனை பண்றாங்க. இப்ப என்ன செய்யறது, அதாவது நம்ம கை ஓங்கின மாதிரி தெரியல, அவர் கை ஓங்கின மாதிரி தெரியல, அவர் ஒரு ஜான் முன்னேறிட்டு வர முடியல, நம்மளும் ஒருஜான அவர் வரிட்டு போக முடிய மாட்டேங்குது. இப்படியே அவங்க எல்லையில் நின்றுட்டு போர் செஞ்சுட்டு இருந்தோம்னா எப்பதான் இதுக்கு முடிவு காண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆவணு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், ஒரு ஆலோசனை கேட்கிறாரு. அப்ப அமர் இப்னு அல்ஆஸ் என்ன பண்றாருன்னு கேட்டா, இப்ப நம்ம வேற ஒரு ரூட்லாம் போகணும், இந்த ஆயுத போருங்கிறது சரி வராது, அறிவு போர் தான் பண்ணணும், அறிவை கொண்டு என்ன செய்யலாம், நம்ம ஒரு அவங்களை வீழ்த்துறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு குரானை கையில எடுத்துக்கிறேங்க. அவர் சொல்றாரு, குரான் பிறகு என்ன செய்யுங்க, கையில எடுத்துக்கிறங்க, அதை சபையில காட்டி அழிக்க அழைப்பு கொடுங்க. அழியே இந்த குரான் சொல்ற தீர்ப்புக்கு நீ கட்டுப்பட தயாரா, நாங்களும் தயார் நீங்களும் தயார்னு கூப்பிடுங்க. அப்ப அவர் வருவாரு, குரான் அடிப்படையில் தீர்ப்பளிக்க யுத்தத்தை நிறுத்துங்கன்னு அர்த்தம், குரான் அடிப்படையில் நம்ம பேசி தீர்த்து கொள்வோம், குரான் என்ன சொல்லுங்கிறதோ அதுக்கு ரெண்டு பேரும் கட்டுப்படுவோம், குரானின் பக்கம் நீங்க வர தயாராண்டு நம்ம போர்க்களத்தில் என்ன செய்வோம், டிக்ளேர் பண்ணுவோம். பண்ணின உடனே என்ன செய்வார் அலி, அந்த சமாதானத்தின் பக்கம் அவர் வருவாரு. வந்தால் அந்த உஸ்மான கொன்றவங்க இருக்காங்கல்ல ஒரு படையில, அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க, ரெண்டா உடையும், அங்க சில பிரச்சனைகள் ஏற்படும், அவங்க பிரியறதுக்கு, அவங்க பிரிவதற்கு நல்ல சண்டை முத்தி நடக்கும் பொழுது அதை அந்த அணியை உடைக்கிறதுக்காக என்ன செய்யறாரு, நீங்க இப்படி ஒரு சமாதானம் கூட வீசுங்க, அவங்களுக்குள்ள ரெண்டு அணியா போயிருவாங்க, பலம் குறைஞ்சு போயிரும், அவர் சமாதானத்துக்கு வந்தாலும் நன்மைதான், வராட்டாலும் அது வேற விதமான நன்மை இருக்கு, அவங்களுக்குள்ள அந்த கட்டுக்கோப்பு செஞ்சு போயிரு, நம்ம ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சொன்னவன என்ன செய்யறாங்க, அந்த குரானை தூக்கி அந்த போர்க்களத்துல தூக்கி காட்டி, குரான்ங்கிறது நமக்கு இன்னைக்கெல்லாம் சாதாரணமுங்க, ஏன்னா எல்லாரும் வீட்லயும் ஒரு வீட்டுக்கு 4 வச்சிருப்போம் 5 வச்சிருப்போம் அப்படி ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குரான்ங்கிறது அன்னைக்கு யாருமே இருக்காது. உட்கார்ந்து எழுதுனு எனக்கு ஒரு குரான் வேணும், நான் பிரிண்ட் பண்ணி கடையில வைக்கி, யாராவது குரான் வச்சுக்கிறவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து அதுக்கு பல மாசம் நான் உழைச்சி நான் தான் உட்காந்து எழுதணும். குரான் என்பது அரிதாகத்தான் ஒரு ஆள் ரெண்டு ஆள்கிட்ட இருக்கும், குரான்ங்கிறது அவங்கவுங்களா எழுதி வைத்துக் கொண்டால்தான் உண்டு. அப்ப குரான் பிறதுங்கிறது காட்டினதே உங்களுக்கு அதிசயமான ஒன்றா இருக்கும், அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த தொழுகையில ஓதுறதை வைத்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பார்களே தவிர, ஒரு ஊர்ல ஒரு 4 பேர்கிட்ட குரான் வந்து ஆச்சரியம். அந்த மாதிரியான இந்த எழுதிதான் வைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு காலம். அப்ப குரானை தூக்கி அப்படி பிடிக்கிறாங்க, இதோ அல்லாஹ்வுடைய வேதம், இந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், இந்த தீர்ப்புக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தந்திரத்தை போடுறாங்க. போட்ட உடனே போடும்போது இந்த ஆயத்தையும் வாசிக்கிறாங்க, எப்படி ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்தில் உள்ள வசனம், அலம் தர இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபி நீங்கள் பார்க்கவில்லையா, இது ஆவுன இலா கிதாபில்லா,
அல்லாஹ் உடைய வேதத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். நீ யஹக்கும் பைனஹும், அவர்கள் மத்தியில தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தின்பால் அழைக்கப்படுகிறார்கள். சும்மைய தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும், அவர்கள் ஒரு சாரார் புறக்கணித்து ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். வேதத்தின் பக்கம் அழைக்கப்பட்டா புறக்கணிச்சு ஏன் ஓடுறாங்க என்று, இந்த மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஓதி காட்டி வாங்க குர்ஆன் அடிப்படையில் பேசிக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரும் என்ன செய்யறாரு, சரின்னு ஒத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்குது. ஏழாம் நாள் போர் நிறுத்தி விட்டு பேச்சுவார்த்தை என்ன நடக்குது தெரியுமா, ஒரு நம்ம ஒரு நடிகை நடுவரை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம ஒரு நடுவரை ஏற்படுத்தி எந்த அடிப்படையில் பாக்குறாங்கன்னா, கல்யாணம் பண்ணி கணவன் மனைவிகளை பிரச்சனை ஏற்படுதுல, பிரச்சனை தீர்க்கவே முடியாம போகுதுல, அப்ப அல்லாஹ் ஒரு சஜஷன் சொல்றான். அதுல எப்படி சொல்றான்னு கேட்டா, அவரது கணவன் தரப்பிலிருந்து ஒரு நடுவரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மனைவி தரப்பிலிருந்து ஒரு நடுவரை, ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் தீரவே மாட்டேங்குது, அவங்களுக்கு டைவர்ஸ் வந்துடக்கூடாது என்றால் என்ன செய்யணும், குரான்ல கணவன் தரப்புல இருந்து ஒரு ஆளை கூப்பிடுங்க, மனைவி தரப்புல ஒரு ஆளை கூப்பிடுங்க, அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை விடுங்க, ரெண்டு பேரும் இவருக்கு அவங்க மேல அக்கறை, அவருக்கு இவங்க மேல அக்கறை, அதனால அநியாயமா ஒருதலை பட்சமா தீர்ப்பு வந்துடாது, ரெண்டு பேருமே நல்லபடியா பேசி பிரச்சனை எங்க இருக்குது, எதனால அந்த பூசல் நடக்குது என்பதை ஆய்வு பண்ணி ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவார்கள் சொல்லி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. இதை எடுத்து அழித்ததுக்கு போடுறாங்க. இப்ப நமக்கு முடிவு வர்றதா இருந்தா நம்ம என்ன செய்யணும், நம்மளே பேசி என்ன தீர்வு வராது, என்ன வைக்கிறாங்க தீர்மானம், குர்ஆன் படி கூப்பிட்டாங்கல்ல, குர்ஆன் இப்படி ஒரு வழியை நமக்கு சொல்கிறது. என்ன வழி சொல்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிணக்கு ஏற்படுமையானால் அதை அவங்க ரெண்டு பேரும் ஒதுக்கணும், ரெண்டு நடுவரை நியமிக்கணும், இந்த ரெண்டு பேரும் அளிக்கிற தீர்ப்புக்கு நாங்க கட்டுப்படுறோம், சேர்ந்து வாழுங்க ரெண்டு பேரும் சொன்னா சேர்ந்து வாழ்றது, பிரிஞ்சிட்டு போங்க சொன்னா பிரிஞ்சிடுறது என்று அந்த ரெண்டு நடுவரை ஏற்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான் இல்லையா. அந்த மாதிரி என்ன செய்வோம், நாம ரெண்டு நடுவரை ஏற்படுத்துவோம், அந்த ரெண்டு நடுவர் கையில பொறுப்பு ஒப்படைச்சிருவோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு போடுறாங்க. அவரை கட்டும் எதிர்ப்பு வருது அங்க, இங்க அலிரலில்லாஹ்னுடைய படையில இந்த குரூப்பு தான் எதிர்க்குது. சமானத்தை விரும்பாத, உஸ்மானை கொன்ற, கொல்லுவதையே ஒரு மார்க்கத்தோடைய கடமை ஆயுதம் தூக்கிட்டு திரிகிற கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த கூட்டம் வந்து இதுக்கு ஒத்துக்கிறாதீங்க, முன் வச்ச கால பின் வைக்காதீங்க, உஸ்மான கம்ப்ளீட்டா மாவியாவை கருவறுத்து தான் நம்ம திரும்பணும், இல்லைன்னா நம்ம காலகாலத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அதை மறுக்கிறாங்க. அலியுடைய படையில ஒரு கணிசமான மக்கள், ஆனா அலி மெஜாரிட்டியான மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல நம்ம காம்ப்ரமைஸ் தான் நல்லது, அது ஒரு இந்த தீர்வு ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு கணிசமான பேர் வர்றாங்க. அலிரல் இல்லாம அவங்களுடைய எதிர்ப்பை மீறி அதுக்கு இணங்கி வர்றாங்க. சரி, நடுவருடைய நடுவரை நியமிச்சுக்கிறோம், என்ன நடுவரை நியமிச்சுக்கிறது என்று கேட்டால், அதாவது மாவியா தரப்புல இருந்து அம்ர் இப்னு அல்ஆஸ் நடுவர், மாவியா தரப்பு இருக்குல்ல மாவியா பேச மாட்டார், எங்க தரப்புல இருந்து இந்த அருகே அம்ர் இப்னு அல்ஆஸ்ங்கிறவரை நாங்க நியமிக்கிறோம், உங்க தரப்புல நீங்க ஒரு ஆளை நியமிங்க அப்படிங்கிறாங்க. அங்க வந்து இப்னு அப்பாஸ் நியமிக்கணும்னு யார் சொல்றா, அலிரல் இல்லாம சொல்றாங்க, நம்ம தரப்புல யார் அனுப்புவோம், இப்னு அப்பாஸ் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த படையில உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, இல்ல இப்னு அப்பாஸ் வந்து சமாதானத்துக்கு வரமாட்டாரு, அவர் இந்த களத்துல யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாரு, நமக்கு சமாதானம் ஏற்படணும்னு சொன்னா பிரச்சனையை சால்வா முடிக்கிறது யாரு இஹ்லாஸா நினைக்கிறாங்களோ அப்படி ஒரு ஆள் தான் இருக்குன்னு அபு மூசா அஷ்அரி நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அபு மூசா அஷ்அரி இல்ல, அவர் அந்த இதுலயே வரமாட்டேன்ட்டாரு, இதுல ஒட்ட ஒரு கவர்னரா இருந்தார்ல, அவரை ஓரம் கட்டிட்டு தானே மக்கள் எல்லாம் சண்டைக்கு போவாதீங்க, யாரு நான் வீட்டுல முடங்கிற போறேன்னு சொல்லி நினைஞ்சாரு, அவரு கூஃபாவில வந்து அவரு ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாரு. அந்த அபு மூசா அஷ்அரி அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இந்த இடத்துக்கு வராம இருக்கிறாரு. அவர் பேர் எல்லாரும் சொல்றாங்க அலியுடைய படையில, அலியுடைய படையில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து இப்னு அப்பாஸ் அனுப்புனீங்கன்னா பிரச்சனை தீராது, கொஞ்சம் மென்மையான ஆளு, கொஞ்சம் நல்லிணக்கத்தை விரும்புற ஆளு, இந்த சண்டையே வேணாம்னு நினைக்கிற ஒரு ஆளு, அப்படி ஒரு ஆளை தான் வைக்கணும், அபு மூசா அஷ்அரி ரொம்ப நல்ல மனுஷன், இவங்க அணியில வராட்டா கூட அந்த அணியிலையும் போல இந்த அணியிலையும் போல, அவர் இந்த சிஃபீனுக்கும் வரல, ஜமலுக்கும் வரல, ஒட்டக போருக்கும் வரல, இந்த சிஃபீன் யுத்தத்துக்கும் வரல, அவரை நீங்க கூட்டிட்டு வாங்கிறாங்க. அப்ப அதை நிப்பாட்டி வைத்து அவரை போய் தேடி பிடிச்சு கொண்டு வர்றாங்க. பறை 13 ஆயிடுச்சு, அவரை கூட்டிட்டு வர்றாங்க. வந்து இந்த மாதிரி உன்னாலதான் சமாதானம் ஏற்பட போகுது, ஏன்னா அலிக்கு மீற முடியல, அலி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, அதெல்லாம் இப்னு அப்பாஸ் அனுப்பக்கூடாது,
அப்படின்னு அந்த மக்களை என்ன பண்ணிடுறாங்க, இப்னு அப்பாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அம்ர் இப்னு லாஸுக்கு வந்து ஈக்குவலான ஆள் கிடையாது. அபு முஸ்லிம் சரி, எதுல ஈக்குவலான ஆள் கிடையாது? தந்திரத்துல இந்த அந்த மாதிரி கிரிமினல் வேலையில ஈக்குவல் கிடையாது. நல்ல மனிதர்ங்கிற வகையில் இவருக்கு அவர் ஈக்குவல் கிடையாது. அபு முஸ்லிம் அஷாரி மாதிரி ஒரு நல்ல மனிதர் யாரும் கிடையாது. அவ்வளவு நல்ல மனுஷன் இருந்தாலும் அவரை வந்து கொண்டாந்து போட்டு போடுறாங்க. போட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்ப மக்கள் ரெண்டு பேரும், இவங்க தரப்பு நடுவர் அம்ர் இப்னு லாஸ், அவங்க தரப்பு நடுவர் யாரு? அபு முஸா. ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அலி மாவியாட்ட உறுதிமொழி கேட்கறாங்க. என்ன உறுதிமொழி? நாங்க ரெண்டு பேரும் நன்கு ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து நாங்க ஒரு முடிவை சொல்லுவோம். நாங்க சொல்ற முடிவு எதுவானாலும் நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? தீர்ப்பு நாங்களாம் அளிப்போம். நீங்க பேசி வார்த்தை சமாதானம், அந்த பேசினா பேசக்கூடாது. நாங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றோமோ அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க என்ன செய்யணும், ஏத்துக்கிருவீங்களான்னு கேக்குறாங்க. அலியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க, மாவியாவும் ஓகேன்றாங்க. ரெண்டு நடுவர்கள் என்ன செய்யறாங்க, நிறைய எழுத்துமானம் வாங்குறாங்க. இவர் இந்த ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க. யாரு? மாவியா அலி ரெண்டு பேரும் சேர்ந்து. இது வந்து அலி அலி கூட அமீருல் முஃமினீன் அலின்னு கடிதம் எழுதுவாரு. அப்ப இந்த அம்ர் இப்னு லாஸ் மறுப்பாரு, அமீருல் முஃமினீன் அதை ஒத்துக்கிட்டா தான் உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லையே, நீ அலின்னு போடு, இவர் மாவியாண்டு போடு, அது என்ன அமீருல் முஃமினீன் போடுற? உனக்கு அமீரா நாங்க ஏத்துக்கிட்டா தான் பஞ்சாயத்து இல்லையப்பா அப்படின்னு உடனே அந்த ஹுதைபியா யாவும் வந்துடும். அதுக்கு ஹுதைபியாவில் முகமது ரசூல்லாண்டு போடும்போது ஆட்சேபணம் பண்ணாங்கல்ல, அப்ப ரசூல்லாவே அழிக்க சொல்லுவாங்க. வேணாப்பா, அவங்க ரசூல்லாண்டு ஏத்துக்கிட்டா தான் பிரச்சனை இல்லையே, அவங்க சொல்லு சரிதான் விட்டுரு அப்படின்னு அழிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அலி என்ன செய்யறாங்க, வேணா என் பேரை மட்டும் போடுங்க. அது மாதிரி மாவியாவும் அலியும் எழுதி கொண்ட ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேரையும் நடுவராக ஒப்புக்கொள்கிறோம். இந்த ரெண்டு பேரும் ஆய்வு செய்து அளிக்கிற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி உறுதிமொழி பத்திரத்தை ரெண்டு பேரும் கையில் வாங்குறாங்க. யாரு? அம்ர் இப்னு லாஸும் அபு முஸா அஷாரியும் வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க வந்து ஒரு டைம் போடுறாரு. யாரு? அவரை வந்து இப்ப தீர்ப்பு அளிக்க மாட்டோம். உடனே ரெண்டு பேரும் சொல்றாங்க, இப்ப என்ன இல்லை, தீர்ப்பு இப்ப கிடையாது, குர்ஆன்ல ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க ஆரப்போட நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இப்ப பிரச்சனை எதை சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க. எழுதுறது ஈஸி, ஆனால் இப்ப ஒத்துக்கிற மாட்டாங்க, டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் ஆரப்போடுவது நல்லது. இது நடக்கிறது இப்ப முஹர்ரம் முடிஞ்சு இப்ப சஃபர், சஃபர் மாசத்துல என்ன செய்யுது, சஃபர் மாசம் ஆயிடுச்சு. இந்த அவரை கூட்டிட்டு வந்து எல்லாம் நடப்பதற்கு அப்ப சஃபர் மாசத்துல எழுதும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரமலான்ல தான் தீர்ப்பு. சஃபருக்கு அப்புறம் என்ன, சஃபரு, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமலான். தீர்ப்பு எவ்வளவு நாள் பாருங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு 8 மாசம் கேட்கிறாங்க. அதனால ரமலான் மாசம் தான் நாங்க தீர்ப்பு அளிப்போம். எங்கள்கிட்ட பஞ்சாயத்தை விட்டுட்டீங்கல்ல, ரமலான் மாசம் வரைக்கும் நீ உன் இடத்துக்கு போ, நீ உன் இடத்துக்கு போ. இவங்க என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க, தற்காலிக தீர்ப்பு நினைக்கிறாங்க. நீ அலி வந்து வந்தபடி நீ கூபாவுக்கு ஈராக்குக்கு போயிரு, நீ ஷாமுக்கு போயிரு, இனிமே யாரும் எந்த ஆயுதம் யாருக்கு எதிரோ ஆயுதம் தூக்கக்கூடாது. அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்கோ, அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க கையில் என்னென்ன இருந்துச்சு அதை வச்சுக்கிருங்க. உன் கண்ட்ரோல்ல இருந்து நீ வச்சுக்க, உன் கண்ட்ரோல்ல இருந்து நீ வச்சுக்க. நீ ஒரிஜான இடத்த இங்கே வந்து பிடிக்கக்கூடாது, நீ ஒரிஜான இடத்த அங்கே போய் பிடிக்கக்கூடாது. என்னென்ன யார்கிட்ட இந்த தேதியில் இருந்ததோ அந்த நிலையோட நீங்கள் ரிட்டர்ன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக ரெண்டு பேரும் தீர்ப்பு அளிக்கிறாங்க. எப்படி அளிக்கிறாங்கன்னு கேட்டால், ரமலான் மாசத்தில் தூமத்துல் ஜந்தல் ஒரு இடம் இருக்குது, அந்த ஊர் பக்கத்தில், அந்த இடத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் வருவோம். அந்த இடத்துக்கு அலியும் வரணும், மாவியாவும் வரணும். ஒவ்வொருவரும் 400 பேருக்கு அதிகம் இல்லாமல் கூட்டிட்டு வரணும். 10,000 எல்லாம் தட்டிட்டு வரக்கூடாது. அவர்களுக்கு பாதுகாப்பு ஒருத்தருக்கு வேணும்ல, நீ ஒரு 400 பேரை கூட்டிட்டு வரலாம், நீ ஒரு 400 பேரை கூட்டிட்டு வரலாம். 800 பேர் தான் மொத்தமே அனுமதிப்போம். இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, தீர்ப்பு அளிக்கிற அன்னைக்கு வந்து நீங்க ரெண்டு பேரும் நான் 8 மாசம் கழிச்சு என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு வரணும். வரும்போது தரப்புக்கு 400 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சருத்து போடுறாங்க. சருத்து போட்டு அக்ரிமெண்ட்லாம் ஆன உடனே இவங்க பிடிச்ச கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க. அவங்க பிடிச்ச கைதிகளை போர்ல பிடிச்சி பிடிச்சி வச்சிருப்பாங்க உசுரோட, அவங்களெல்லாம் இவங்க விடுவிக்கிறாங்க, இவங்களாம் அவங்கள விடுவிக்கிறாங்க. அங்க காயமடைஞ்சவங்களாம் தூக்கிட்டு வந்து இவங்க சிகிச்சை பண்றாங்க. அவங்க அவங்க ஆட்களை பிரிச்சு கிரிச்சு அந்த வேலை எல்லாம் முடிச்சு விட்டு அலி கூஃபாவுக்கு போயிடுறாங்க. மறுவான் வந்து ஷாமுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. ரிட்டர்ன் ஆகி போய்கொண்டு அலிரலி நான் போய்கொண்டிருக்கேன்.